உடலின் மொழி எழுதியவர் ஆ உமர் ஃபரூக் தொடர்ச்சி பாகம் 8 குளுக்கோஸ் என்பது சாதாரணமான தினசரி தேவைக்கு பயன்படுத்துவது கிளைக்கோஜன் என்பது செறிவூட்டப்பட்ட சக்தி குறுக்கப்பட்ட குளுக்கோஸ் ஆகும் உடல் கிளைக்கோஜனை சாதாரண நிலையில் பயன்படுத்துவது இல்லை சாதாரண குளுக்கோஸை விட இது பன்மடங்கு ஆற்றல் கொண்டதாகும் இதே போன்று பாலிலும் பல வகை உள்ளது குழந்தைகளுக்கான தாய்ப்பால் எளிய உணவாகும் இது ஜீரணத்திற்கும் கழிவு வெளியேற்றத்திற்கும் எளிமையானது பிறந்த சில மாதங்களே ஆகும் குழந்தையின் உள்ளுறுப்புகளின் தன்மைக்கேற்ப தாய்ப்பால் உள்ளது ஆனால் பசும்பால் கன்றுக்குட்டியின் செரிமானத்தன்மை வளர்ச்சி வேகம் போன்றவற்றை பொறுத்து பசும்பால் செறிவானதாக அமைந்துள்ளது தாய்ப்பாலை விட பசும்பால் பல மடங்கு செறிவான ஆற்றலுள்ள பொருளாகும் தாய்ப்பாலை கன்றுக்கு கொடுத்தால் அதன் வளர்ச்சியில் குறைபாடு தோன்றும் பசும்பாலை குழந்தைக்கு கொடுத்தால் அதன் வளர்ச்சி முறையற்றதாக அதிகரிக்கும் தாய்ப்பாலை விட பசும்பால் ஆற்றல் வாய்ந்தது என்றால் நல்ல உணவுதானே இல்லை அளவுக்கு மீறி அனைத்துமே நஞ்சுதான் பாம்பு விஷம் ஏறிய மனிதன் இறந்து போகிறான் அல்லவா பாம்பு விஷத்தில் அப்படி என்ன விஷப்பொருள் இருக்கிறது விஷப்பொருள் ஒன்றுமில்லை முழுக்க முழுக்க புரதம் புரோட்டீன் தான் புரதம் உடலுக்கு நல்லது என்று தானே கூறுகிறார்கள் ஆம் புரதம் நல்லதுதான் உடலின் தேவைக்கு அளவாக இருக்கும் வரை முழு உடலே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு புரதம் உடலிற்கு கொடுக்கப்பட்டால் என்ன ஆகும் உள்ளே வந்த புரதத்தை பயன்படுத்த முடியாமல் கல்லீரல் செயலிழக்கும் இரத்தம் மூலமாக சிறுநீரகத்திற்கு புரதம் வரும்போது இரு சிறுநீரகங்களும் செயலிழந்து போகிறது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு சாதாரண புரதம் செறிவான புரதம் இரண்டில் எது விஷமாக மாறுகிறது இது போலவே எந்த ஒரு உணவுப் பொருளும் அளவை மீறும்போது விஷமாக மாறும் தானே பாலை நாம் எதற்காக அதிகம் குடிக்கிறோம் அதில் கால்சியம் என்ற சத்து பொருள் இருப்பதாக நம்பி பயன்படுத்துகிறோம் குழந்தைக்கு தேவையான கால்சியம் மற்றும் பிற உயிர் சத்து நிறைந்த உணவுதான் தாய்ப்பால் தாய்ப்பாலை மட்டுமே பருகி வரும் குழந்தைகள் மிக அழகான முறையில் வளர்ச்சி பெறுகிறார்கள் ஒரு குழந்தைக்கு எப்போது பல் முளைக்கிறது 9 முதல் 13 மாதங்களில் பல் முளைக்கிறது ஒரு பெண் குழந்தை எப்போது பருவமடைகிறது 13 வயதுக்கு மேல் பூ பெய்துகிறது சரியான பருவத்தில் பல் முளைக்கவும் பருவமடையவும் இன்னும் வாழ்க்கை முழுவதற்குமான சக்தியை தன்னுள் அடக்கியதா தாய்ப்பால் இருக்கிறது அதே போல கன்றுக்குட்டிக்கு பல் எப்போது முளைக்கிறது பிறக்கும் போதே பசுக்கன்று பருவமடைந்து எப்போது பால் கொடுக்கும் ஒரே வருடத்தில் கன்றின் வேகமான வளர்ச்சிக்கான சத்துக்களை பசும்பால் கொண்டுள்ளது விரைவாக பல் வளரவும் பருவமடையவும் பயன்படும் செறிவான பசும்பாலை நம் குழந்தைகளுக்கு கொடுத்தோமானால் இன்று அதன் விளைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் பெண் குழந்தைகள் சிறிய வயதிலேயே பருவமடைகிறார்கள் எலும்புகளின் வளர்ச்சி வேகமடைந்து மிக உயரமாகவும் அல்லது வளர்ச்சி குன்றி குட்டையாகவும் காணப்படுகிறார்கள் கால் எலும்பு வளர்ந்து திருகி நடக்க முடியாதவர்களாகவும் குழந்தைகள் வளர்கின்றன நடுத்தர வயதினருக்கு மூட்டு வலியும் எலும்பு தேய்மானமும் அதாவது எலும்பை சூழ்ந்துள்ள சவ்வும் தசையும் தோய்வு அடைவதை எலும்பு தேய்மானம் என்கிறார்கள் முதுகு தண்டு வலியும் ஏற்படுகின்றன இன்னும் நோய்களின் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும் பாம்பு விஷத்தை அதாவது செறிவான புரதத்தை எப்படி சாதாரண புரதமாக பயன்படுத்த முடியாதோ அதே போலவே செறிவான பசும்பாலை நாமும் பயன்படுத்த முடியாது இங்கு பசும்பால் என்று நாம் அறிந்து கொண்டிருப்பது கிராமப்புறங்களில் வீடுகளில் வளர்த்து அதிலிருந்து கிடைக்கும் பாலைத்தான் இன்று நகர்ப்புறங்களில் பால் வியாபாரத்திற்காக உருவாகியுள்ள பால் பண்ணைகளிலிருந்து கிடைக்கும் பாலையும் பாக்கெட்டில் விற்கப்படும் பாலையும் பசும்பால் என குறிப்பிட முடியாது பண்ணைகளில் வளர்க்கப்படும் பசுமாடுகள் எந்த அளவிற்கு பால் தருமோ அந்த அளவிற்கு லாபம் கூடும் இந்த பால் பண்ணைகள் லாபத்திற்காக உள்ளனவா அல்லது மக்கள் சேவைக்காக உள்ளனவா சந்தேகமே இல்லாமல் லாப நோக்கம்தான் அப்படியானால் பாலை அதிகப்படுத்துவது ஒன்றுதான் லாபமடைய ஒரே வழி பசுக்களிடமிருந்து பாலை அதிகமாக பிரித்தெடுக்க ஆக்சிடோனின் என்ற இரசாயன ஊசி பண்ணைகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஊசியானது இயற்கைக்கு மாறாக பசுவிடமிருந்து பாலை வலுக்கட்டாயமாக பிரித்தெடுக்க பயன்படுகிறது இப்படி பிரித்தெடுக்கப்படும் பாலில்
ஆக்சிடோசின் இரசாயனத்தின் பாதிப்புகள் காணப்படுகின்றன. இந்த பால் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அரசின் ஆய்வுக்கூடங்கள் தெரிவிக்கின்றன. எனவே ஆக்சிடோசின் பயன்படுத்துவதை அரசு தடை செய்திருக்கிறது. என்றாலும் சாதாரண பசும்பாலை விட இந்த ஆக்சிடோசின் பால் இன்னும் ஆபத்தானது. அப்புறம் பாக்கெட் பால் இதை பற்றி இணையதளம் நாளிதழ்கள் குறுந்தகவல் என்று தினசரி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாக்கெட் பாலில் அதன் கெட்டித்தன்மையை அதிகரிக்க மாவு பொருட்களையும் பிறவற்றையும் கலக்கிறார்கள். இன்னும் பாலில் உள்ள சத்துக்கள் போதாதாம். கால்சியம், மினரல்ஸ் என்று பலவித ரசாயனங்களையும் சேர்க்கிறார்கள். நீண்ட நாட்களாக இருப்பில் வைத்து விற்க வேண்டியுள்ள பாக்கெட் பாலில் கெடாமல் இருப்பதற்கான ரசாயனங்களும் அதாவது பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படுகின்றன. சாதாரண பசும்பாலையே நாம் நிராகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளபோது வணிக ரீதியான பண்ணை பாலையும் ரசாயன பாக்கெட் பாலையும் என்ன செய்யலாம்? நிச்சயமாக இவற்றை தவிர்ப்பது ஒன்றுதான் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாகும். இன்றைய நவீன காலத்தில் பாலுக்கு மாற்றாக பால் பவுடரை பயன்படுத்துகிறார்கள். இதிலும் எண்ணற்ற ரசாயனங்கள் உள்ளன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளில் பால் பவுடரை தயாரித்து விற்பனை செய்யும் கம்பெனிகள் உள்ளன. அவற்றின் தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்திய நூற்றுக்கணக்கான குழந்தைகள் சீனாவில் சிறுநீரக பாதிப்பை அடைந்துள்ளன. பாதிப்பு என்றால் சாதாரண நிலை அல்ல. அத்தனை குழந்தைகளுக்கும் சிறுநீரக செயற்கை சுத்திகரிப்பு அதாவது டயாலிசிஸ் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யும் அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்திய பால் பவுடர் பாக்கெட்டுகளை சீன அரசு தடை செய்துள்ளது. இந்த பாக்கெட்டுகளில் சிறுநீரகத்தை சீர்குலைக்கும் மெலமைன் என்ற ரசாயனம் அதிக அளவில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. பால் பவுடரால் மட்டுமல்ல பல வகையான சத்துமாவுகளிலும் செலாரிக் போன்ற ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கும் ரசாயனங்கள் உள்ளன. 1980களில் உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் தடை செய்யப்பட்டிருந்தது. பின்பு ஏற்பட்ட உலகமயமாக்கல் சூழலில் அதே நிறுவனம் தன் தயாரிப்புகளை இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பரப்பியுள்ளது. நாம் நம் குழந்தைகளை சிறப்பு கவனிப்பு என்ற பெயரில் எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும். நாம் உண்ணும் தினசரி உணவுகளே குழந்தைகளுக்கும் போதுமானது. குழந்தைகளுடைய உணவு முறையில் அவர்கள் இயல்பில் நாம் குறுக்கிடாமல் இருப்பதே அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு நாம் செய்யும் உதவியாகும். 18 நஞ்சில்லா உணவு. கேரள மாநிலத்தில் முந்திரி காடுகளில் பூச்சிக்கொல்லி மருந்து ஹெலிகாப்டர் மூலம் தெளிக்கப்பட்டது. அடுத்த சில ஆண்டுகளில் அருகிலுள்ள ஊர்களில் பல குழந்தைகள் ஊனமாக பிறந்தன. பூச்சி மருந்து தெளிக்கப்பட்டு வளர்ந்த முந்திரிகளை கூட அப்பகுதி மக்கள் சாப்பிடவில்லை. முந்திரி காடுகளில் அவர்கள் வேலை செய்யவும் இல்லை. நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லிகள் காற்றிலும் நீரிலும் பரவி விஷத்தன்மையை உருவாக்கின்றன. இதே போன்று நஞ்சை நம் நாட்டில் ஆண்டுதோறும் 1000 லட்சம் கிலோ அளவில் நமது பயிரிலும் நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் கலந்து கொண்டே இருக்கிறோம் என்று கூறுகிறார் இயற்கை வேளாண்மையாளர் டாக்டர் கோ நம்மாழ்வார். உழவுக்கு உண்டு வரலாறு என்று கூறுகிறது விகடன் பிரசுரம். கடலியல் விஞ்ஞானியான ராக்கோல் கார்சன் 1962 மௌன வசந்தம் என்ற உலக புகழ்பெற்ற நூலை எழுதினார். அதிலிருந்து சில வரிகள். அமெரிக்காவின் மிக பிரசித்தி பெற்ற ராபின் பறவை பனிகாலத்தில் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு சென்றுவிடும். வசந்த காலம் பிறக்கும்போதுதான் நாடு திரும்பும். இந்த ராபின் பறவை இனம் படிப்படியாக காணாமல் போக ஆரம்பித்தது. 1956 இங்கிலாந்து நாட்டின் சாலையோர மரங்களில் உள்ள இலைகளை ஒருவித வண்டுகள் தின்று அழித்தன. அந்த வண்டுகளை அழிக்க ஹெலிகாப்டர் மூலம் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்பட்டது. வண்டுகள் செத்து போயின. அந்த மரத்திலிருந்து நஞ்சு படிந்த இலைகளை உதிர்த்து அதை தின்ற மண்புழுக்கள் இறந்தன. மண்புழுக்களை தின்ற ராபின் பறவைகளும் நீரில் விழுந்த நஞ்சால் மீன்களும் செத்து போயின. கொடுமை இதோடு முடியவில்லை. அந்த மண் புழுக்களை உண்ட பறவைகள் கூடு கட்டவில்லை. சற்று குறைவாக மண் புழுவை உண்ட பறவைகள் கூடு கட்டின. ஆனால் முட்டையிடவில்லை. இருந்த சில முட்டைகளில் 13 நாட்களில் குஞ்சு பொறிக்க வேண்டும். ஆனால் 21 நாட்களுக்கு பின்பும் முட்டையில் எந்த மாறுதலும் இல்லை. பூச்சிக்கொல்லி மருந்துகள் குறிப்பிட்ட பூச்சிகளை
கூண்டோடு அழிப்பதுடன் அவை பிற உயிரினங்களின் உயிரணுவையும் அழித்து மலடாக்குகிறது என்று அப்போது கண்டறிந்தனர். அமெரிக்காவின் தேசிய பறவையான வழுக்கைத்தலை கழுகும் மெல்ல மெல்ல அழிந்து வருவது உள்ளிட்ட பல விஷயங்களை இந்நூலில் எழுதி உலகையே அதிர வைத்தார் ராக்கேல் கார்சன். டாக்டர் நம்மாழ்வரும் ராக்கேல் கார்சனும் ரசாயனங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகளை கூறியுள்ளார்கள். நவீன விஞ்ஞானம் கூறும் விவசாயம் உயிரற்றது, அதன் ஆராய்ச்சிகள் உயிரற்ற பொருட்களை வைத்து செய்யப்படுகின்றன. இன்றைய விஞ்ஞானபூர்வமான விவசாயம் எப்படி இருக்கிறது? இதோ டாக்டர் நம்மாழ்வாரின் பட்டியல். 1. இந்த 100 ஆண்டுகளில் ஒரே ஒரு காட்டுப்பயிரை கூட வளர்ப்பு செடியாக்கவில்லை. 2. இயற்கை வாழ்க்கையாக இருந்த விவசாயம் இப்போது ஆலை தொழிலாக, அதாவது அக்ரி ஃபேக்டரியாக மாறியுள்ளது. 3. உதாரணமாக 1906 பிரான்ஸ் நாட்டில் 3600 ஆப்பிள் ரகங்கள் இருந்தன. 1986 10 ரகங்கள் மட்டுமே இருந்தன. இப்போது கேள்விக்குறி. 4. அதேபோல பிரான்ஸ் உழவர்கள் 9 வகை கோதுமையை விளைவித்தார்கள், இன்று 2 ரகங்கள் மட்டுமே உள்ளது. 5. நமது பாரம்பரியம் அழியும் போது பயிர் ரகங்கள் மட்டும் அழியவில்லை, பயிர் இனமே அழிந்து வருகிறது. ரசாயன உரங்களுக்கு தாக்கு பிடிக்காத நல்ல பயிர் ரகங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. இனி ஆலைகள் பன்முகமாகும், ரசாயனங்கள் பன்முகமாகும், மனித வாழ்வில் மட்டும் பன்முகம் என்பது காணாமல் போகும். பிரான்ஸ் நாட்டு மண்ணியல் அறிஞர் பூரிங்கோ. இது விஞ்ஞானம் வேளாண்மையில் புகுந்ததால் ஏற்பட்ட விளைவு. நமது பாரம்பரியம் அறிவியல் பூர்வமானது உயிருள்ளது. இன்றைய விஞ்ஞானம் பொருள் அடிப்படையில் ஆனது, உயிரற்றது. ஒரு சாதாரண ரசாயனத்தை மண்ணில் போடுவதற்கே இப்படியான விளைவுகள் ஏற்படுகின்றன. அனைத்தையும் உட்கிரகிக்கும் மண்ணிற்கே இந்த விளைவுகள் ஏற்படுகின்றன என்றால், மனிதனின் உடலிற்குள் நாம் கேள்வி கணக்கின்றி போடுகிற ரசாயன மாத்திரைகளால் எப்படி விளைவுகள் ஏற்படும்? பசுமை புரட்சியில் ஏற்பட்ட ரசாயன உரங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இப்போது வளர்ந்திருக்கிறது. ஆனால் மனித உடலிற்குள் செலுத்தப்படும் ரசாயனங்கள் உயிர்கொல்லிகளை பற்றி நாம் அறிவதில்லை. ரசாயனங்களை உட்கொள்வதற்கு நாம் எந்த கேள்வியையும் கேட்பதில்லை. ஆனால் நல்ல உணவுகளை சந்தேகப்படுகிறோம். இது நல்ல உணவு என்பதை அறிவதற்கு எது தீங்கான உணவு என்பதை அறிய வேண்டும். சாதாரண உணவுகளில் பிரிவினையே கிடையாது. உணவுப் பொருட்களில் சத்து விகிதங்கள், வைட்டமின், மினரல்ஸ், கலோரி என்று நிறைய கூறுவார்கள். நாம் உண்ணும் உணவு எதுவானாலும் உடலிற்கு எது தேவையோ அவ்வகையான சத்து பொருளாக உடல் மாற்றிக்கொள்ளும். உதாரணமாக 100 கலோரி உள்ள ஒரு உணவை இருவர் ஒரே நேரத்தில் சாப்பிடுகின்றனர். ஒருவருக்கு 90 கலோரி தேவையும் இன்னொருவருக்கு 20 கலோரி தேவையும் இருக்கிறது. நாம் சத்துள்ள உணவு என்று 100 கலோரி உணவை சாப்பிடுகிறோம். உடல் 100 கலோரியையும் அந்த உணவிலிருந்து பெற்றுக்கொள்ளுமா? எந்த உடலிற்கு எவ்வளவு சத்து தேவையோ அந்த அளவிற்கு மட்டுமே உணவிலிருந்து பெற்றுக்கொள்ளும். உடல் தனக்கு தேவையானதை மட்டுமே எப்போதும் ஏற்றுக்கொள்கிறது. அது தவிர இந்த கலோரி என்பது உடலுக்கு வெளியில் உயிரற்ற இயந்திரத்தின் வண்ணங்கள், அதாவது கலர் அடிப்படையிலான கணக்கு. இந்த புற கணக்குகள் உயிருள்ள மனித உடலில் செல்லுபடியாவதில்லை. அதே போன்றுதான் வைட்டமின்கள். உடலிற்கு எந்த வகையான சத்து தேவை என்பதை நாம் டெஸ்டுகள் மூலம் அறியலாம். ஆனால் தேவையை பூர்த்தி செய்ய அதே விதமான பொருளை உடலிற்கு கொடுக்க முடியாது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.